யாதேவி சர்வபூதேஷு மாத்திர ரூபேன சம்சிதா, இந்த உலகத்தினுடைய தோற்றத்துக்கு எந்த தாய் எந்த வடிவம் தாயாக இருக்கிறாளோ அவளுக்கு வணக்கம் என்பதை செலுத்துவதாக, ஒரு நன்றி செலுத்தும் வழக்கமாக தான் இந்த நவராத்திரி உலகமெங்கும் நம்மவராலே கொண்டாடப்படுகின்றது. நாம் தோன்றுவதற்கு எப்படி ஒரு தாய் முக்கியமோ அதே போலத்தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஒரு தோன்றுதல் கருவியாக இருப்பவள் அன்னை பராசக்தி. முதல் 9 தினங்களும் துர்க்கை, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி என்று 3-3 பிரித்து நிறைவு நாளாக விஜயதசமியை அம்பிகை மகிஷாசுர பதம் செய்ததாக கொண்ட நிகழ்வோடு இந்த நவராத்திரி நிகழ்வு வரும். ஒரு மனிதன் நிறைவாக வாழும் என்றால் தன்னுடைய மனதிலேயும் சரி உடலிலேயும் சரி வீரமாக இருக்க வேண்டும். அப்படி வீரமாக இருப்பது என்று சொன்னால் அதற்கு ஒரு தெய்வீக அருள் வேண்டும், அது துர்க்கையம்மனாக போற்றுக்கொண்டோம். அடுத்ததாக நம்முடைய வாழ்விலே எல்லா வகையிலையும் சிந்தித்து செயலாற்றுவதற்கு கல்வி மிக முக்கியமானது. அந்த கல்வி அறிவை கொண்டு பொருளாதார வாழ்வை எப்படி வாழலாம் என்பதனை வகுத்திருப்பதுதான் இந்த நவராத்திரி. நாங்கள் சாதாரணமான நாட்களிலே நம்முடைய சமய கோட்பாடின்படியோ எல்லா உயிர்களையும் கொல்லக்கூடாது என்பது விதி. ஆனாலும் உலகியல் வாழ்வுக்கு ஏற்ப எல்லா விதமான உணவு வகைகளையும் நாங்கள் உண்டு வருகின்ற நாமானவர்கள் இந்த கொஞ்ச காலமாவது விரதமாக இருந்து அவற்றை தவிர்த்து சைவமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய உடல் ஆன்மா என்பனை சுத்தமடைகின்றது. அதாவது ஓடிக்கொடுக்கின்ற ஒரு மிஷின் அல்லது காருக்கு ஒரு MOT செய்வது போல நம்முடைய உடல்நிலைக்கு ஒரு மாற்றம் தேவை என்றால் இப்படியான விரதங்கள் இருப்பதனாலே நம்முடைய உடல்நிலை சமநிலை பெறுகின்றது. எல்லாமே ஒரு தேவியாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வீரத்தை தரக்கூடிய துர்க்கையம்மனாக முதல் 3 கொண்டாடுகின்றோம். துர்க்கை என்றால் துன்பத்திலிருந்து நம்மை விடுபடுபவள் என்று பொருள். நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து நம்மை விடுபட்டு நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக வீரசக்தியாக விளங்குபவள் துர்க்கை அம்பாள். அவளுக்கு ஒரு பேர் இருக்கிறது, மகிஷாசுர மர்த்தனி என்கின்ற பெயரும் இருக்கிறது. மகிஷாசுர மர்த்தனி என்றால் மகிஷனை வதம் செய்தவள் என்று பொருள். மகிஷம் என்றால் ஒரு அசுரன் என்று பொருள் கொள்ளலாம். அதே நேரம் அறிவியல் நோக்கிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய காணப்படுகின்ற ஆணவம், கண்மம், மாயை, அதாவது நம்மில் இருக்கக்கூடிய கோபங்கள், நல்லது அல்லாத குணங்களை அழித்து நம்மை அருள்வதற்காக அவள் மகிஷாசுர மர்த்தினியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கின்ற நல்ல மனப்பாங்கும் வீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதல் 3 அம்பிகை துர்க்கையாக இருந்து நமக்கு அருள்கின்றார்கள். ஜகதோம் ததகுதிகு ஜகதோம் ததகதோம் ததகுதிகு ஜகதோம் தகிட்டதோம் தகதகிட்டதோம் திருகுதகிட்டதிகிட்டதோம் ஜகதோம் ததகதோம் ததகுதிகு ஜகதோம் ததகதோம் ததகுதிகு ஜகதோம் தகிட்டதோம் தகதகிட்டதோம் திருகுதகிட்டதிகிட்டதோம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் தகதிம் ததகணம் தகமதரிதோம் ததோம் தனததிம் ததிம் ஜனு சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுதே மதமதிஹே க்ஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக மர்த்தினி சைலசுதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக மர்த்தினி சைலசுதே நான்கு 5 6 ஆகிய 3 தினங்கள் இந்த மகாலட்சுமி என்றால் யாரு என்று கேட்டால், தேவர்கள் அமுதத்தை தேடி கடலை கடைந்த பொழுது அங்கே ஏற்பட்ட தேவியானவள் மகாலட்சுமி போற்றப்படுகின்றார்கள். பொதுவாக நம்முடைய வாழ்விலே பொருளாதாரம் மிக முக்கியமானது. அந்த பொருளாதாரத்தினுடைய செல்வத்தை தரக்கூடியவளாக மகாலட்சுமி விளங்குகின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்விலே
பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பது வாக்கு. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நமக்கு பொருளாதாரம் மிக முக்கியமானது. அதனால தான் அம்பிகை மகாலட்சுமிவாக சிரித்த வடிவமாக, விண்ணிரண்டுகளில் தாமரைகளை தாங்கியவளாக, அபயவிரதமாக, சிவந்த தாமரையிலே அமர்ந்து கொண்டு மகாலட்சுமி வடிவமாக நாங்கள் மகாலட்சுமியை வழிபாடு ஆற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான செல்வங்களும் நிறைந்து இருக்கும் என்பதனாலே மகாலட்சுமியை தேவியாக வழிபாடு ஆற்றுகின்றோம். பாக்யாத லக்ஷ்மி பரம்மா, பாக்யாத லக்ஷ்மி பரம்மா, நம்மம்பதி சௌபாக்யாத லக்ஷ்மி பரம்மா, நம்மம்பதி சௌபாக்யாத லக்ஷ்மி பரம்மா, நம்மம்பதி சௌபாக்யாத லக்ஷ்மி பரம்மா, நம்மம் சோபாக்யலக்ஷ்மி பரம்மா, மேலே ஹெச்சய நிக்குத கெச்சை கால்கள துவனிய மாடுத, ஹெச்சைய மேலே ஹெச்சைய நிக்குத, கெச்சை கால்கள துவனிய மாடுத, சச்சன சாது பூஜைய வேளக மச்சிகையொழகின பெண்ணையந்தே பாய லக்ஷ்மி பரம்மா, நம்மம்மணி சௌபாக லக்ஷ்மி பரம்மா. சரஸ்வதியாக இருக்கக்கூடிய தேவியே, உன்னை நாங்கள் வழிபாடு ஆற்றுகின்றோம். எங்களுடைய கல்வியை, நல்ல அறிவை, நல்ல ஞானத்தை நீ எனக்கு தந்தருள வேண்டும் அம்மா என்றுதான் அந்த ஸ்லோகம் சொல்கின்றது. நவராத்திரியிலே நிறைவாக 3 நாட்கள் சரஸ்வதியை போற்றுகின்றோம். சரசு என்றாலே வெண்மை என்று பொருள். விடயத்தை பார்க்கின்ற பொழுது வெண்மையிலே இருந்து ஆரம்பிப்பது வழக்கம். காரணம் என்ன என்று கேட்டால், வெள்ளை சாத்வீக குணத்தை நமக்கு தரக்கூடிய, சாத்வீகம் என்றால் அமைதியான குணத்தை தரக்கூடிய, அந்த நாங்கள் எப்பொழுது அமைதியாக இருக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு கல்வி அறிவு நம்மை வந்து சேரும் என்பது உண்மை. இந்த வாழ்விலே எதை செய்வதாக இருந்தாலும் கல்வி அறிவை கொண்டுதான் நாங்கள் வாழ்விலே முன்னேற்ற முடியும். வெள்ளை ஆடை அணிந்தவளாக, வீணையை கையிலே ஏந்தியவளாக, புத்தகத்தை ருத்ராட்ச மாலையை கையில் ஏந்தியவளாக இருக்கின்ற அந்த சரஸ்வதியை குறித்து வழிபாடு காற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நிறைந்த கல்வியை சரசி தருவாள் என்பது உண்மை. 9வது நாள் நாங்கள் படிக்கின்ற புஸ்தகங்கள், வேலை செய்கின்ற ஆயுதங்கள், நாம் ஓடுகின்ற வாகனங்கள், தொழிற்சாலைகள் எல்லாவற்றையும் ஆயுத பூஜையாக வைத்து வழிபாடு காட்டி அதையும் ஒரு புனித தன்மையாக போற்றுகின்ற மரபு நம்முடைய சைவ சமய மரபு. முத்தேவியுடைய அருள் பெற்று 10வது நாள் விஜயதசமியிலே எல்லா காரியங்களையும் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அந்த வகையிலே எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்க பிரார்த்தனை செய்து அமைகிறோம். நன்றி, வணக்கம். விரிஞ்சி பத்னி கமலாசனஸ்திதா, சரஸ்வதி நிருத்யது வாசி மே சதா 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 சதா.
वरवीणा पुस्तकधारिणी वाणी मंगलकारिणी चदुवुल राणी योग विचारिणी पुस्तकधारिणी वरवी।